ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அண்ட்லஸ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல்லில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கன்டென்ட் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க ஆல்ரைட் ஸோ நல்லா கவனிங்க கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம் அந்த டேட்டாவில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான வேல்யூவை ஒரு கலர் யூஸ் பண்ணியும் இல்லை ஐக்கன் யூஸ் பண்ணியும் அதை ஈஸியாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட் தான் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் ஆல்ரைட் ஸோ நல்லா கவனிங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டாவுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இங்கே கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழ இருக்கு அப்படின்னா அப்போ அதெல்லாம் ஃபெயில் மார்க் ஸோ அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா எப்படி ஹைலைட் ஆகணும் அப்படின்னா ரெட் கலரில் ஹைலைட் ஆகணும் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து செவன்டி நைன் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அப்போ அதெல்லாமே பாஸ் மார்க் ஆவரேஜ் மார்க் இல்லையா ஸோ அதெல்லாம் நமக்கு எல்லோ கலரில் தெரியணும் ஓகே அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு செவன்டி நைன் அபோவ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அது எல்லாமே டாப்பான மார்க்கு ஸோ அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகணும் ஸோ அப்போ நல்லா கவனியுங்க எந்த டேட்டாவுக்கு நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டேட்டாவை அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணுங்க இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது என்ன அப்படின்னா இது மட்டும் தானே ஃபெயில் மார்க்கு அப்போ நான் அதுக்கு மட்டும் தனியாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்குறேன் அப்படின் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லுக்குள்ளே பாஸ் மார்க்கும் வரலாம் ஃபெயில் மார்க்கும் வரலாம் ஏன் டாப் மார்க் கூட வரலாம் அதனால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ரூலை காமனாக எல்லா செல்லுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்போ எந்த டேட்டாவுக்கு நீங்கள் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாவை ஆக்யூரேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற கமெண்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற கமெண்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹைலைட் செல் ரூல்ஸ் ஹைலைட் செல்றவளுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் அதாவது தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே எது எடுத்தாலும் ஃபெயில் மார்க் இல்லையா அப்போ தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே அப்படின்னு வரும்போது லெஸ் தென் ஸோ லெஸ் தென் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வேல்யூ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ கொடுத்துட்டு தேர்ட்டி ஃபைவ் கீழே எடுத்த மார்க் எல்லாமே நமக்கு என்ன கலரில் தெரியணும் அப்படின்னா ரெட் கலரில் தான் தெரியணும் ஒருவேளை உங்களுக்கு வேறு எதாவது கலர்ஸ் வேணால் எல்லோ க்ரீன் ஈவன் ஏன் நீங்கள் கஸ்டம் கலர்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் பட் நமக்கு இப்போதைக்கு என்ன தேவை அப்படின்னா ரெட் கலர் தான் தேவை ஸோ ஓகே அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரேட்டர் தேன் போகிறோம் ஸோ கிரேட்டர் தென்ல போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செவன்டி நனுக்கு மேலே செவன்டி நனுக்கு கிரேட்டராக வரக்கூடிய எல்லா மார்க்குமே நமக்கு என்ன கலரில் தெரியணும் அப்படின்னா க்ரீன் கலரில் தெரியணும் ஏன்னா அது வந்து என்ன அப்படின்னா டாப் ஆன மார்க் இல்லையா ஸோ ஓகே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிட்வீன் குள்ளே போகிறோம் ஸோ ஒன்ஸ் பிட்வீன் குள்ளே போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து செவன்டி நைன் வரைக்கும் எது இருந்தாலும் சரி அந்த எல்லாம் நமக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா எல்லோ கலரில் ஹைலைட் ஆகணும் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க ரைட் ஸோ அப்போ கவனித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடண்ட்டோட மார்க் ஃபெயில் அப்படின்னாலும் தானாகவே கலர் மாறிடும் அதே மாதிரி பாஸ் மார்க்னாலும் கலர் மாறிடும் அண்ட் ஈவன் டாப் மார்க்குனாலும் அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூல் எல்லாமே செயின் ரியாக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை அடிக்கடி அப்டேட் பண்ணணுன்ற அவசியமே நமக்கு இருக்காது ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கூட தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஓப்பன் பண்ணி அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அதாவது டெக்ஸ்ட்டுக்குன்னு தனியாக கொடுக்கறதுக்காக உங்களுக்கு டெக்ஸ்டட் கண்டெயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கணுமோ கொடுங்க ஸோ இப்போ நமக்கு இங்கே இருக்கிறதே பாஸ் ஃபெயில் தான் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் ஸோ பாஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு ஸ்டூடெண்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா பாஸ்ன்னு வந்துட்டால் க்ரீனில் தெரியணும் அப்படின்னு ஓகே கொடுத்தாச்சு ஸோ இன்னும் அங்கே பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஸோ அதே சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் அதே டெக்ஸ்டட் கண்டைன்ல போயிட்டு இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெயில் ஸோ நமக்கு அடிக்கடி டவுட் வரும் இது ஒன்று மட்டும் தானே ஃபெயிலு அதுக்கு மட்டும் கொடுக்கலாமே அப்படின்னா நீங்கள் எப்பயுமே காமனா தான் கொடுக்கணும் ஏன்னா எந்த செல்லில் வேணாலும் எப்போ வேணாலும் ஃபெயில் பாஸ் வரலாம் அதனால நீங்க கவனமா நீங்க என்ன பண்ணுங்க காமனா நீங்க ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுங்க அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இனி எல்லா இடத்துலையும் செயின் ரியாக்ஷன் போல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும் ஈவன் நீங்க பிட்வீன் கான்செப்டி நீங்க நிறைய வாட்டி யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ரேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் பிட்வீன்குள்ளே போகிறோம் ஸோ பிட்வீனில் போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து தேர்ட் ரேங்க் வரைக்கும் எது இருந்தாலும் அதெல்லாம் க்ரீனில் தெரியணும் ஓகே அண்ட் சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் அதே பிட்வீன் ஒருவேளை வந்து ஃபோர்த் ரேங்கோ இல்லை வந்து ஃபிஃப்த் ரேங்க்கோ வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எல்லோல தெரியணும் மீதி பார்த்தீங்க அப்படின்னா நோ ரேங்க் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு டெக்ஸ்ட் இல்லையா ஸோ சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் அண்ட் டெக்ஸ்டட் கண்டைன்ல போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோ ரேங்கு அப்படின்னு கொடுத்துட்றோம்

இல்லை ஏ கிரேடாக வந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு கிரீன்ல தெரியணும் ஓகே அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட்ஸ் ரூல் சேம் பிட்வீன் எடுத்துக்கங்க பி அண்ட் வந்து என்ன அப்படின்னா சி ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் கான்செப்ட்டுக்கும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிட்வீனை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் ஓகே சரி ஆல்ரைட் ரைட் ஸோ இப்போ டோட்டல் அண்ட் ஆவரேஜுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக கண்டிஷன் ஃபார்மட்டிங் கொடுக்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் டோட்டலை செலக்ட் பண்ணுறேன் டோட்டலை செலக்ட் பண்ணிட்டு நேராக நம்ம கண்டிஷன் ஃபார்மேட்டிங்குக்குள்ள போகிறோம் ஸோ ஒன்ஸ் நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் குள்ள போனீங்கன்னா அங்க உங்களுக்கு கலர் ஸ்கேல்ஸ் உண்டு ஸோ இந்த கலர் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணும்போது போது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதாவது செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா நீங்க செலக்ட் பண்ண வேல்யூல அதுவே ஆட்டோமேட்டிக்கா எது ஹை எது லோ எது மிட் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுவே உங்களுக்கு என்ன பண்ணிரும் அப்படின்னா ஹை வேல்யூ என்ன பண்ணோம்னா கிரீன் அதே மாதிரி லோ வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல அதுவே என்ன பண்ணிரும் அப்படின்னா கலர் ஸ்கேலிங் பண்ணிக்கும் ஸோ நீங்க அந்த கலர் ஸ்கேலிங்கோட ஆர்டரை வேணால் நீங்கள் மாத்திக்கலாம் அதாவது கிரீன் டு ரெட் இல்லை ரெட் டு கிரீன் ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே உண்டு அதில் எது வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஆவரேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார் ஸோ டேட்டா பார்ல நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ யூஸ் பண்ணி அதுவே டேட்டா பார் கான்ஃபிகர் ஆயிரும் டேட்டா பார்ல உங்களுக்கு என்ன விதமான மாடல் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அது கிரேடியன்ட் ஃபில் வேணுமா இல்லை சாலிட் கலராக வேணுமா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஆல் ரைட் ஸோ எப்படி நாம ஒரு ரூலே கொடுக்காம டேட்டா பார் கலர் ஸ்கேலிங்லாம் அப்ளை பண்ணமோ அதே மாதிரி ஐக்கன் செட்டும் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஐக்கன் செட் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா டிரக்ஷனல் சிம்பிள் ஷேப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரேட்டிங் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் உண்டு ஸோ இதுல உங்களுக்கு அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி எது சூட் ஆகுதோ அதை நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் ஆல் ரைட் ஸோ இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ரிமூவ் பண்ணணுமோ அந்த டேட்டாவை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு நேராக நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிளியர் ரூல் அப்படின்னு உண்டு ஸோ அந்த கிளியர் ரூல்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல் அண்ட் ஃப்ரம் என்டயர் ஷீட் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண செல்லில் இருக்கக்கூடிய ரூலை மட்டும் ரிமூவ் பண்ணணுமா இல்லை மொத்தமாக இந்த ஒர்க் ஷீட்டில் உள்ள எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது ரைட் பட் இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த டேட்டாவில் ரெண்டு விதமான கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிருக்கு ஒன்று நாம் கொடுத்த ஹைலைட்டட் செல் ரூல்ஸ் இன்னொன்று நாம் அப்ளை பண்ணியிருக்கிற ஐக்கன்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ண போகிறதில்ல எனக்கு மட்டும் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேனேஜ் ரூல்ஸ்குள்ளே போங்க ஒன்ஸ் நீங்கள் மேனேஜ் குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்க நமக்கு எது தேவையில்லைன்னா ஐக்கன் செட் மட்டும் தான் தேவையில்ல ஸோ அப்போ அந்த ஐக்கன் செட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இப்படி தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நல்லா கவனிங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நம்ம பார்க்காத இன்னும் நிறைய அட்வான்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட அட்வான்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ கூடிய சீக்கிரம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல பார்ட் டூ அப்படின்னு ஒரு வீடியோ என்ன பண்ணிரலாம் அப்படின்னா பிளேஸ் பண்ணிடலாம் அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி நடத்துகிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது அப்படின்னா மறக்காமல் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை விட இன்ட்ரஸ்ட்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம் அதுவரை காத்துருக்கேன்